தளபதி அவர்கள் ஒரே ஒரு கொடியை ஒன்று ஆரம்பித்து ஏற்றி விட்டார். தமிழக வெற்றி கழகத்தில் கொடி என்ன அப்படின்னு ஆரம்பித்து ஏற்றி விட்டார். ஆளாளுக்கு உட்காந்து டீ கோடிங்கிற பேரில் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, முக்கியமாக கலாய்க்கிறதுக்கு. ஓகேங்களா, இவருக்கு என்ன கலர் கூட வந்து இங்கேருந்து காப்பீட்டிப்பாரா, இந்த சமூகத்துலேருந்து காப்பாட்டிப்பாரா, அந்த நாட்டிலேருந்து காப்பாட்டிப்பாரா அப்படின்றதா இருக்கட்டும், யானையை தூக்கிட்டு வந்து திருக்கால் டப்பா கூட கம்பேர் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், நடுவில் இருக்க பூ வந்து அந்த தூங்கமுஞ்சி பூவாக இருக்குது அப்படின்றது சொல்கிற வரைக்கும் சொல்லிட்டாங்க. அந்த சுற்றி இருக்க ஸ்டாருக்கு அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க தெரியல, ஏன்னா மூளை இல்லை அவங்களுக்கு. அறிகிட்ட தற்குறிப்பாளர்கள் திருநெல்வேலி ஏறி ஓடி வந்த கூட்டம் ப்ளஸ் 200 ரூபா யூபிஎஸ் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இதற்காக வேலை செய்து கொண்டிருக்க அந்த கூட்டத்திற்கு இந்த வீடியோவில் அந்த கொடியின் உண்மையான விளக்கத்தை நம்ம சொல்ல போகிறேன். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, செப்டம்பர் மாதம் மாநாட்டில் தளபதி இதே தான் சொல்ல போகிறது, இதில் மாற்றுக்கிறதே இருக்காது. நண்பன் நம்பிஸ், நீங்கள் என்னோடய சேனல் நிறைய வாட்டி ஃபாலோ பண்ணிட்டீங்க, நான் சொல்கிற மேக்ஸிமம் விஷயம் வந்து கரெக்டாக தான் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் புதுசாக வர்றவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்புறம் என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்கள், கமெண்ட்ஸை போடுங்க. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கொடியை டீகோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தற்குறி பரதேசிங்களை கொஞ்சம் திட்ட வேண்டியது இருக்குது, அப்படியே திட்டிட்டு வந்துடுறேன். நான் என்ன கேட்குறேன், கொடியில் இருக்க கலர் மஞ்சள் கலர் சிவப்பு கலர் இதுதான் பிரதானமாக இருக்குது. ஓகேங்களா, மேலே சிவப்பு, அதுக்கு மேலே கீழே சிவப்பு, நடுவில் மஞ்சள், இதுதான் பிரதான கலர். இந்த கலரை வந்து தளபதி அவர்கள் வந்து வேறு கண்ட்ரியோட ஃப்ளாக்லேருந்து எடுத்துட்டாரு, ஸ்பெயின்லேருந்து சின்னத்தை எடுக்கிறார் அப்படின்னு இஷ்டத்துக்கு போடுறாங்க. நான் என்ன கேட்குறேன், கலர் என்ன உங்கள் அப்போ மட்டும் சொத்தாடா, ஏன்னா டே பரதேசிங்களா, கலர் என்ன அவன் அப்போ மட்டும் சொத்தா, கலரில் ரெட்டு ஆரஞ்சு எல்லோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்குது, ப்ளூ இருக்குது, அப்புறம் இண்டிகோ இருக்குது, வயலட், இதுதான் ரெயின்போ கலர்னு சொல்லுவோம், அது போக வெள்ளை கருப்பு, இது பேசிக் கலர். அப்படி இருக்கும்போது இந்த திராவிட கும்பல், நீ கருப்பு சவுப்பு வச்சிருக்கியா, நீ அதை எங்கேயும் தூக்கிட்டு வந்தேன் தெரியுமா, அதுக்கு நாங்கள் ஆதாரத்தை எடுத்து எத்தனை அவதி போடவா, வண்ணம் வந்து மொத்தமாக இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் உங்கள் எண்ணம் சரியில்லைன்றது இல்லை நல்லாவே தெரியுது, அதாவது இந்த தற்கொலை பரதேசங்களுக்கு எதை கூட எதை கம்பேர் பண்ணுறதுனே தெரியல. ஸோ அதனால் இந்த கலரை வந்து நம்ம வந்து எவனுமே கொண்டாட முடியாது, இது எனக்கு சொந்தமான கலர் இதை யூஸ் பண்ணிட்டேன் அப்படி எவனா கொண்டா அவனை செருப்பு கட்டுதான் அடிக்கணும். அப்புறம் இன்னொன்று, பகுஜன் சமாஜ் பார்ட்டியிலேருந்து யானை சின்னத்தை வந்து கொடியில் வச்சிட்டிங்க, அது எங்களுக்கு கொடுத்து வச்சிடணும், அதை நீங்கள் வந்து எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம், நாங்கள் உங்கள் மேலே கேஸ் போடுவோம்னு சொல்லி கேஸும் போட்டிருக்காங்க. ஆனால் அறிகட்ட ஈத்திர கூமுட்டைகளா, உங்களுக்கு போட்டியில் அதாவது எலெக்ஷனில் போட்டி போட யானையை சின்னமாக தான் கொடுத்துருக்காங்க. இது கொடி, கொடியில் யானையை வைப்பார், புளியை வைப்பார், மீனை வைப்பார், மயிலை வைப்பார், என்ன வேணால் அவர் வைப்பாரா, சின்னமாக என்ன எலெக்ஷன்லேருந்து யானை சின்னத்தை போய் கேட்டார், அதை கேட்டால் நீங்கள் போய் கேட்கலாம், நாங்கள் யூஸ் பண்ணுற சின்னத்தை நீங்கள் கேட்குறீங்க நியாயமானு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் பப்ளிசிட்டி, அதாவது இந்த பிஎஸ்பி பார்ட்டின்ற அந்த பார்ட்டி பப்ளிசிட்டி பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாக்குன்னு சொல்லி இது பண்ணிட்டீங்க. போங்கடா, உங்கள் பிஎஸ்பி பார்ட்டி தலைவர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டு தட்டாங்க, அதை போய் என்னென்னு கண்டுபிடிக்கலாம், அதை எவன் போட்டது கண்டுபிடிக்கலாம், அது பின்னாடி சுத்தத்தை விட்டு இவர் பின்னாடி வந்து சுற்றிட்டுருக்கீங்க, திருந்த மாட்டீங்க. சரி, இவங்க எல்லாம் ஒழிஞ்சு போகட்டும். நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா, கொடியோட டீ கொடிங்க வந்துடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து, நான் இதுக்காக நிறைய நேரம் உட்காந்து ரிசர்ச் வர பண்ணியிருக்கேன் நம்ம அன்பீஸ், நீங்கள் நம்மளாலும் சரி நம்மளாலும் சரி, அதான் உண்மை. சிவப்பு, சிவப்பு மஞ்சள், இந்த சிவப்பு மஞ்சள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து, கொடியை நீங்கள் பல நாட்டு கண்ட்ரியிலேருந்து எடுங்க, அதெல்லாம் பண்ணுங்கள், பண்ணாமல் போக அதெல்லாம் தேவையில்லை. பட் சிவப்பு அப்படின்றது பேசிக்காக என்னென்னா வந்து, ஆன்மீகமாக பார்த்தோம்னா சிவப்பு வந்து செவ்வாய்க்கும், மஞ்சள் வந்து குருக்கும். ஓகேங்களா, அதாவது ஆசான் குரு வந்து அவர் ஆசிரியர், அவருக்கு வந்து மஞ்சள் கலரும் தங்கம் மஞ்சள் கலர், ஏன்னா தங்கம் வந்து நம்ம கூட தங்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவோம். ஸோ இது வந்து ஆன்மீகத்தில் இப்படி முருகன் செவ்வாய், ஓகேங்களா, சுக்கரமான ஒரு கடவுள் அப்படின்னு சொன்னால் முருகனை சொல்லுவோம், அதனால இது ஆன்மீக ரீதியில். ஸோ இதே ஆன்மீகத்தை வந்து அப்படியே தூக்கி இப்படி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சிவப்புன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிசம், ஓகேங்களா, பொதுவாக எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கணும் அப்படின்றதுக்காக கம்யூனிசம். ப்ளஸ் அந்த எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிசத்துக்கு உண்டு பண்ணக்கூடிய ஒரு புரட்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலராக வந்து பார்க்கப்படுகிறார்கள். இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவப்பும் மஞ்சளும் உள்ள கொடியை ஒரு இடத்துல முக்கியமாக நட்டு வைப்பாங்க, அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கடல். கடலில் இப்போ அந்த ஃப்ளாகை நட்டு வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லைஃப் கார்ட்ஸ் வந்து இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதாவது இங்கே தமிழ்நாட்டில் பறக்கக்கூடிய பல கொடிகளுக்கு நடுவில் தளபதி அவர்களுடைய இந்த கொடி பறக்கும்போது நமக்கு தோண்ட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை காக்க ஒருவர் வந்துவிட்டார் அப்படின்றது விஷயம் நம்ம மைண்டில் படணும். ஸோ இதுதான் இந்த கொடியோட உண்மையான உள்கருத்து, புரியுதுங்களா இல்லையா? லைஃப் கார்ட், மக்களை காக்க வந்தவர்கள். லைஃப் கார்டு யார் சொல்லுவோம், கடலில் தண்ணியில் போகிறாங்க, இறங்கிட்டாங்க, ஆழம் தெரியாமல் காலை விட்டாங்க, தத்தளிக்கிறாங்க, அவங்க யார் போய் காப்பாற்றுவா, லைஃப் கார்ட்ஸ் போய் காப்பாற்றுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ரெண்டு அரசியல் ஆளுமைகளுக்கு நடுவில் தத்தளிக்கிற மக்களை காக்க வந்த ஒரு லைஃப் கார்டு தான் இந்த தமிழக வெற்றி கழகம். ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த கொடியோடைய உண்மையான பேக்ரவுண்டான அர்த்தம். அடுத்து யானை பிள்ளைகளை கொண்டு வருகிறது. ஸோ இந்த யானை பிள்ளைகள் கொண்டு வரதுக்கு முன்னாடி, இந்த ஆந்தமில் ரெண்டு யானை வந்து மக்களை போட்டு சாவடிக்குது, அப்புறம் இந்த ரெண்டு யானை வந்து எதுக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. யார் அந்த ரெண்டு யானை, எந்த யானையாக இருக்கும்போது, கண்டராவி பிடிச்ச திராவிட யானை தான் இருக்கும், ரெண்டு யானை ரெண்டுமே தீவைக்கு டிஏடிஎம்கே. ஸோ அந்த ரெண்டும் போட்டு மக்களை இத்தனை வருஷமாக அடிச்சு சாவிட்டு இருந்துச்சு. ஸோ அதை காக்கிறதுக்கு ஒருத்தர் குதிரை டக் டக்குன்னு வருவார். பெரும்பாலும் நம்ம கடவுள்லாம் பார்த்தீங்கன்னா குதிரையில தான் வரும். ஓகேங்களா, சின்ன கருப்பராக இருக்கட்டும், கருப்பராக இருக்கட்டும், நமக்கு சாமிங்க பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் கொண்டாடக்கூடிய வணங்கக்கூடிய கடவுள் பார்த்தீங்கன்னா குதிரையில் தான் வருவார். அதுவும் அருவாளோடு வருவார், விச்சர்வாளோடு வருவார், இல்லைன்னா வேல்கொம்போடு வருவார். ஸோ அப்படி தான் வந்து தளபதியும் வர்றாரு. அவர் யார் கூட வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மிகப்பெரிய யானைகள் கூட வர்றாரு அப்படின்றதான் இங்கே அர்த்தம். அந்த ரெண்டு யானைகள் வந்து இந்த ரெண்டு யானையை துவம்சம் பண்ணும்போது யார் கூட, யாருடைய சப்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா தமிழ தளபதியுடைய அந்த
சப்போர்ட்ல அப்படின்ற மாதிரி தான் இங்க இதை முடிக்கிறாங்க. சரி, யார் அந்த ரெண்டு யானை தளபதி பின்னாடி வர்றது அப்படின்றதுக்கு ஒரு இது விஷயம் இருக்குது, அதை நான் இப்போ சொல்லலை. பட் அதற்கு வந்து இப்போ நான் சொன்னால் அது வந்து வேறு மாதிரி போயிடும், கிளிஷேவாயிரும், அதனால் விட்ருங்க. பட் இந்த ரெண்டு யானை ஏன் வெள்ளை கலரில் இருக்குது, யானை எந்த ஊரில் வெள்ளை கலர் இருக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. இன்னொன்று, இது ஆப்பிரிக்கா யானை மாதிரி இருக்குது, காது பெருசாக இருக்குது அப்படின்னு. அட அறிகட்ட முட்டாப்பாயில்களா, இந்த யானை அப்படின்ற ஒரு விஷயத்தை பெரும்பாலும் அதிகமாக கொண்டாடுறது யானைன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாண்டு. ஓகேங்களா, தாய்லாண்டில் இருக்கவங்க கிட்டத்தட்ட 19th century தாய்லாண்ட் தாய்லாண்டோட கொடி யானை கொடி தான் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆய் ஆய் அப்படின்னு சொல்கிற ஒரு கிங்டம் இருந்துச்சு. அதாவது சேரஸ் வந்து அந்த கிங்டத்தை வந்து எடுத்துட்டாங்க யார்கிட்ட, இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஆண்டுகிட்டு இருந்தவங்கள்டிருந்து, சேர பரம்பரையிலிருந்து இந்த சாரி அந்த கொடி ஆய் கொண்டதுக்கான அந்த யானை கொடி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இது தமிழர் சைடில், தாய்லாந்து தான் மெயின். 19th century அவங்க வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இதை யானையை வந்து இவங்க யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. தே பிகம் அ சிம்பிள் ஆஃப் கிங்ஸ் அத்தாரிட்டி. புரியுது, யானை வந்து ஒரு அரசனின் அதிகாரம் அப்படின்ற மாதிரி அதை வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க. அதுவும் வெள்ளை யானை. ஸோ ஒரு அரசன் எத்தனை வெள்ளை யானையை அவன் கையில் வச்சிருக்கானோ அவன் மிக அவ்வளோ பெரிய வலிமை கொண்டவனாக இருப்பான் அப்படின்றது தான் அன்னைக்கு இருந்த மக்களின் ஒரு நம்பிக்கை. ஓகேங்களா, ஸோ அதனால தான் இந்த வெள்ளை யானையை வந்து தளபதி அங்கே பிடிச்சிருக்காரு. ஸோ யானை அரசனுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்குது, அரசன் வந்து யானைக்கு கட்டுப்பட்டு இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன், தளபதி பின்னாடி ரெண்டு யானை இருக்குது, அந்த ரெண்டு யானை யாருமே இப்போ உங்களுக்கு தெரியாது, அது 2026 கண்டிப்பாக தெரிய வரும். அதற்கான வேலைகள் ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்கு, நிறையா இடத்துல சமிஞ்சைகள் போய்கிட்டு தான் இருக்குது. அது வந்து ரெண்டு யானைகள் வந்து ஒருத்தர் உசுரோட இருக்கிறாரு, ஒருத்தர் உசுரோட இல்லை, இவ்வளோ தான் நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா, அப்படினா வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டு யானை, இதை தான் வெள்ளை யானை நம்ம வந்து இப்போதையும் கன்சிடர் பண்ணிக்கணும். பட் அந்த யானைகள் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா தளபதி அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அவர்களை கண்ட்ரோல் பண்ணுறதும் இவர் தான், இவருக்கு உறுதுணையாக இருக்கிறதும் அவங்க தான் அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு யானையை வந்து வச்சுருக்காரு. சரிப்பா, இதெல்லாம் வந்துருச்சு. 28 போட்டிருக்காருயா மொத்தம், அதில் அந்த 28 5 மட்டும் ப்ளூ கலர் மஞ்சள் கலரில் போட்டிருக்காரு, மற்றதெல்லாம் பச்சை கலர்லையும் இதுலேயும் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி இங்கே கேள்வி வருது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 28 ஒரு அர்த்தமாக நம்ம வந்து பார்க்கணும், ஒரு ஹாரோஸ்கோப்பில் இல்லை எப்படி சொல்ல ஜாதகத்தில் இந்த மாதிரிலாம் நம்ம நம்பிக்கை உள்ளே போனோம்னா அதில் 27 தான் இருக்குது, 28 இல்லை. அப்போ 28 சரி, டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஏதாவது சொல்கிறாங்க பார்த்தா 38 இருக்குது நம்ம தமிழ்நாட்டில், ஆனால் அதுவும் கிடையாது. சரி, ஸ்டேட் வைஸாக சொல்கிறாங்க பார்த்தா அதுவும் கிடையாது. ஆனால் இந்த 28 விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு தெரிஞ்சு தளபதி அவர்களுடைய கட்சியோட ஒரு 28 ஏன்னா ஸ்டார் மாதிரி இருக்கணும், ஒவ்வொரு கொள்கையும் அவ்வளோ வேல்யூவாக இருக்கணும். ஓகேங்களா, பார்த்திங்கனா அப்போ தான் வந்து அந்த கொள்கை வந்து மக்களை விஷயம் செய்யணும். ஸோ அப்படி 28 உள்ளடக்கிய ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வந்து கண்டிப்பாக தளபதி அவர்கள் தன்னுடைய மாநாட்டில் சொல்வார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த 28 இந்த 5 மட்டும் நீலக்கலரில் இருக்குது அப்படின்றதுக்கு தான் இங்கே மேட்டர் கேட்டிங்கன்னா, இந்த நீலக்கலர் நான் என்ன நினைக்கிறேன்னா, முக்கியமான ஒரு 5 கொள்கைகளுக்கு வந்து நீலக்கலர் கொடுத்துருக்கலாம். உதாரணத்துக்கு கல்வி, மருத்துவம், உணவு, வேலைவாய்ப்பு, மகளிர் பாதுகாப்பு, இந்த மாதிரி ஒரு 5 விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதற்கப்புறமா இருக்கிற மற்ற கொள்கைகளுக்கு அதுக்கு தடுத்த லெவல்களுக்கு அவர் வந்து அதற்கான வரவை வந்து அமைச்சிருக்கலாம். பட் இந்த 5 கொள்கையை நம்ம தான் பார்க்குறேன். ஏன்னா அவர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, கல்வியை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு, மருத்துவத்துக்கு கொடுக்குறாரு, பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுகிறாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உணவு, ஓகேங்களா, இலவச உணவு போட்டுட்ருக்காரு. ஸோ அதே மாதிரி அது இல்லை, உணவு உணவு சத்துணம் எல்லாமே வந்துடும். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி இன்னொன்று என்ன சொன்னேன், ஐயோ 5 சொன்னேன், ஓகே மேம் மறந்துடுச்சு. ஸோ அப்போ அந்த 5 வந்து ப்ளூ கலரில் இருக்குது, மீது எல்லாமே இது. சரி, அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டார்ஸுக்கான அர்த்தம் வந்து இந்த கொள்கை தான். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, இந்த வாகை மலர் நடுவில் இருக்க அந்த மலர் அதுதானா எனக்கு எல்லாருக்கும் உறுத்துது. அதை ஒருத்தன் தூங்க முஞ்சின்றான், வாகை மலர் மஞ்சள் கலரில் இருக்கும், பச்சை கலரில் இருக்குன்றான், இந்த பிங்க் கலர்லாம் இருக்காது அப்படின்றான், இந்த பிங்க் கலர் இருக்கிறது தூங்க முஞ்சி அப்படின்றான். ஆனால் லூசு பாயில்களா, அது வந்து என்னமோ ஒரு பேர்ல ஏதோ ஒரு ஃபேமிலியில் அது பேர் ஃபபா அதை இங்கிலீஷில் போட்டு வச்சிருக்காங்க, அது பயாலஜிலாம் வேறு கண்டு வச்சிருக்காங்க. இவங்களுக்காக நம்மளும் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் சின்ன வயசுலேயே படிக்க சுவாலஜிலாம் படிக்க மாட்டோம் பெருசாக, என்ன பாட்டனி உட்காந்து படிக்க வச்சு உசுரவாங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஃபபாசியே அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலியை வந்து அந்த குடும்பத்திலிருந்து வந்து ஒரு தாவரவியல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்பிசியா லெவேகான்ற மாதிரி ஒரு பேர் ஒன்று இருக்குது, அது போக அல்பிசியா ஜூலிபிரிசன் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் ஒன்று வைக்கிறாங்க. இந்த அல்பிஜியா ஜூலி பிரிசன் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் சைடில் பெர்ஷியன் சில்க் ட்ரீ அப்படின்றாங்க. அது என்னது, பெர்ஷியன் சில்க் ட்ரீ, பிங்க் சில்க் ட்ரீ. அதாவது பிங்க்னா என்ன நமக்கு தெரியும், அந்த ரோஸ் கலர், ரோஸ் பட்ஸ் கலர், பிங்க் சில்க் ட்ரீ அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம், பட்டுக்கு பேர் போன ஊர் எது, தமிழ்நாடு, காஞ்சிபுரம். ஸோ அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த பூவில் வந்து சில்க் ட்ரீன்னு சொல்கிறாங்க, அப்போ இந்த பூலேருந்து அங்கே பட்டு எடுப்பாங்க போல இருக்கு. நம்ம ஊரில் பட்டுக்குச்சிலேருந்து எடுக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஸோ பட்டு யார் அணிவார்கள், ராஜாக்கள் அணிவார்கள். ஓகேங்களா, அந்த காலகட்டத்தில் பட்டை வந்து யார் அணிவார்கள்னா ராஜாக்கள் தான் அணிவார்கள். ஸோ இந்த ராஜாக்கள் இந்த பூவை வந்து வச்சுட்டு வராங்க ஜெயிச்சுட்டு வரும்போது அப்படின்றது தான் மரபு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அது தூங்க முடியாது, தொட்டா தூங்கிடும், தொட்டா சினிங்க மாதிரி காலையில் முடிச்சிருக்கும், நைட்டில் ஆனால் வாடிடும், தூங்கிடும் அப்படின்றாங்க. கரெக்டு தானே,
ஒரு ராஜா அந்த பூவை காதில் வச்சுட்டானா அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். அப்படின்னா அவங்க நீ நிம்மதியாக தூங்குவான்னு அர்த்தம். இல்லைன்னா அவனுக்கு தூக்கம் வராதா? ஐயோ என்ன சொல்றது, தெட்டவார்த்தை வந்துச்சு. ஓகே, இல்லைன்னா தூக்கம் வராதா அப்படின்றது இவங்களுக்கு புரியாது மாட்டேங்குது. ஸோ ராஜாவுக்கு நிம்மதியாக தூங்கணும்னா அவர் ஜெயிக்கணும். அவர் ஜெயிக்கணும்னா அதற்கு வந்து வாகை சூடணும். அந்த வாகை சூடினார் தான் அவர் ஜெயிச்சிட்டார்னு அர்த்தம். ஸோ நிம்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது தூங்க மூஞ்சி மரமாக இருந்தால் கூட உண்மையாலுமே ஒரு ராஜாக்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பூ, அவர் நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு பூ அப்படின்றது தான் இந்த பூவோடைய ஒரு அர்த்தமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கூமுட்டிங்களா இந்த புக்கை, இந்த படத்தை தான், இந்த பிங்க் கலரை தான் வந்து தமிழ்நாடு அரசாங்க புக்கில் 10வது படிக்கிற புக்லேயோ 12வது படிக்கிற புக்லேயோ கூட இருக்குது. நீங்கள் எடுத்து போய் பாருங்கள், அதில் வந்து நல்ல விளக்கமாக கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இன்னும் அது மட்டும் இல்லாமல் கூகுளில் போயிட்டு வாகை மலர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாவே எடுத்தோன்னே இந்த பிங்க் கலர் ஃப்ளார் தான் வருது. இது இவங்களுக்கு சொன்னால் எத்தனை பேருக்கு புரியும் புரியாது அப்படின்லாம் நமக்கு தெரியாது. பட் மேட்ரு என்னென்னா இதுதான் இதோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஓவராலாக இந்த கொடியோடைய அம்சம் என்ன, கொடியோடைய விளக்கம் என்ன, கொடி ஏன் இப்படி தயாரிச்சிருக்காரு, இதன் இந்த கொடியோடைய அர்த்தங்கள், அதாவது ஓவராலாக இது வந்து மக்களை காக்கக்கூடிய கொடி, மக்களை காக்கக்கூடிய ஒரு லைஃப் கார்ட், ஒரு ராஜாவுடைய கொடி, அவ்வளோதான் மேட்ரு. ஓகேங்களா, நான் வர்றேன் உங்களை பாதுகாக்க அப்படின்றதான் இந்த கொடியோட ஒட்டுமொத்த உள்கருத்தா. நீங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் புரிகிற மாதிரி சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் புரிஞ்சுக்கணும், இப்படிலாம் திருப்பி உட்காந்து பாருங்க, நல்லா புரியும். ஓகே கைஸ், ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்த மென்டலான்ஸ்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் புட்டு கொடுக்குற மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி, டேய் மலரோட விளக்க இந்தாண்டா, யானையோட விளக்க இந்தாண்டா, கொடியோட விளக்க இந்தாண்டா, நட்சத்திரத்தோட விளக்க இந்தாண்டான்னு சொல்லி விட்டு விட்டா நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஏன் வேலை மிச்சம். ஓகே, சிஓ நடந்த வீடியோ மூச்சு முட்ட கிட்டத்தட்ட கண்டினியூஸாக 15 நிமிஷம் பேசியிருக்கேன், எடிட்டிங் பண்ணாமல் சொல்லிவிட்டேன். அவ்வளோதான், டேக் கேர்.